திரு சுரேஷ்கண்ணன், எப்படி இந்த நிகழ்வுகளை இந்த தொடக்குறையிலே சொல்லிட்டாங்க, நான் தனியாக கேள்வியாக கூட அதை வடிவமைத்து நேரத்தை இன்னும் விரைவாக விரும்பலை. இந்த நிகழ்வுகள் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். உள்ளாட்சியில் எப்போதுமே இது மாதிரி நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா உள்ளாட்சியை வந்து சொந்தம் சுருத்து, பக்கத்து வீடு, எழுத்து வீடு, நட்பு, இன்னும் சாதியம், சாதி பலம், இது எல்லாமே கலந்தது தான் வந்து ஒரு இது. உள்ளாட்சியில் இப்போ இல்லை, இன்றைக்கி தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். தொடங்கப்பட்ட நாள்லேருந்தே வேட்பாளர் கடத்தப்பட்டதெல்லாம் இருந்துச்சு. அவங்களே வந்து திருப்பி வந்து நாங்கள்லாம் கலத்தப்படல, நல்ல மனச்சாட்சியோடு போய் நாங்கள் வாபஸ் ஆகிட்டு வச்சதாக உள்ளாட்சியில் இந்த மாதிரி கூத்து நிறைய பார்க்கலாம். இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஆனால் திமுக போன்ற கட்டுப்பாடான கட்சியில் இப்படி நடக்குமானா இதுவரைக்கும் என் வயசுக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா அண்ணன் லெனின் அவர்கள் மூத்தவர்கள், எங்களை விட அனுபவம் இவ்வளவு கடுஞ்சொல்ல அவரை நோக்கி வீசியிருக்க வேண்டாம். மூத்தவர் அப்படின்ட்டீங்க பட்டுன்னு அவரை பாருங்க. அவர் வந்து அரசியல் ரீதியான மூத்த, அதான் அரசியல் ரூபா சொல்றேன். அவர் அவர் அந்த வார்த்தையை வந்து அவரை காயப்படுத்தாதா? அதனால ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இது வந்து திமுக தலைவருக்கு இது ஒரு தலைகுனிவு தான், அதில் மாற்றமே கிடையாது. திமுக தலைமை எடுத்த முடிவு, இன்னும் அவர் ஒரு ஒரு பொது தலைவராக மாறணும்னு சிந்திக்கிறாரு. அந்த சிந்தனைக்கு அந்த கட்சியில் இருப்பவர்கள் உடனிருக்கிறாரா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அந்த அவரோட சிந்தனை, அவரோட செயல்பாட்டுக்கு அவருடைய ஒரு பொது தலைமை வேண்டும். இந்த நான் வந்து ஒரு திமுக காரணம் செயல்படக்கூடாதுன்னு அவர் சிந்தித்த மாதிரி தான் எல்லாமே பேசினார். அப்போ வந்து அந்த அவரோட சிந்தனையை செயல்படுத்தும் விதமாகத்தான் அந்த கட்சி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து உள்ளடி வேலைங்கிறது, ஏதோ வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது எலெக்ஷனில் இதெல்லாம் சரி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்களும் வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க, கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க, தலைமைக்கு தெரியாமலாம் இருக்காது. ஆனால் அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் இதுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அங்கே வந்து இவங்க வந்து நீங்கள் நில்லுங்க பார்ப்போம் சொல்லாமல் இவங்க இவ்வளோ தைரியமாக நிற்க முடியாது. மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கும், உங்களுக்குலாம் தெரியும். அவங்க கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். கட்சி தலைமை எப்படி இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடு. அப்போ மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடை மீறி அங்கே நிற்கிறாங்கன்னா அப்போ கட்சி கட்டுப்பாடு இல்லை என்பது தான் இது தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, எல்லா கட்சியும் காலையில் திருமாவளவன் தான் முதல் செய்தி சொல்கிறாரு, இதுக்கு ட்வீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதனை வந்து முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து வரிசையாக எல்லா கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களும் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாயங்காலம் வந்து நீங்கள் ரிசைன்மெண்ட் வந்து என்னை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் வந்து மற்ற கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. இல்லை, கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு விஷயந்தான். இப்போ வந்து நம்பிக்கை அதையும் தாண்டினா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். நீக்கப்பட்ட பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் ஒரு 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 முதலமைச்சரை மீறி ஒரு பேரூராட்சி தலைவர் கட்சி தலைமையை மீறி முதலமைச்சருடைய கண்டிப்பையும் தாண்டி வாபஸ் பெற முடியாத அளவிற்கு இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்துக்கு நான் விடுறேன். அண்ணே சொல்றது 100% உண்மை. ஒரு முதலமைச்சரை மீறி, ஒரு மாவட்ட செயலாளரை மீறி இவங்க நின்று ஜெயிச்சுட்டாங்க, அதான் அதுல பெரிய இது வந்து நடக்கவே கூடாத ஒரு விஷயம். இது வந்து இந்த ஒரு கட்சி தலைமையை மதிக்காமல் நடந்திருந்தால் இந்த கட்சி அதிமுகவை கேலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இரட்டை தலைமை, மூணு தலைமை, நீங்க எல்லாம் வந்து ஜெயிச்சிருவீங்களான்னு. ஒற்றை தலைமை இங்க என்ன ஆகி போச்சுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வரும். உங்களோட நீங்க ஒற்றை தலைமையை வச்சு என்ன சாதிச்சிங்கன்னு வரும். உங்க இதுல கோஷ்டி பூசல் இல்லையான்னு தெரியும். நீங்க வந்து சொன்னபடி நடந்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இது கூட்டணிக்கு அசைவு கொடுத்துரும் ஆரம்பத்தில். என்ன பாத்தீங்கன்னா இவங்க என்ன நினைச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, முதல்ல அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி தான் வழக்கம். அந்த சுயேட்சை கவுன்சிலர் இன்னைக்கு பெரும்பான்மை ஜெயிச்சவங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு அவங்க வந்து ஆவடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிரிப்பான ஒரு விஷயம் என்ன, அன்னைக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட் வருது, 11-10 அவர் வெற்றி பெறாரு, 11-4 திமுகவில் சேர்ந்துறாரு, அதிமுக கவுன்சில் திமுகவில் சேர்ந்துறாரு. இதை இவங்க கட்சியே அங்கீகரிக்க கூடாது, இவங்களே செய்யக்கூடாது. இதை செஞ்சா இன்னைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு கட்சி நடத்துபவர்களுக்குள்ளே ஒரு வந்து திட்டவட்டமான நடைமுறை இருக்க வேண்டும். அவசரத்துக்கு பயன்படுத்துறது இன்றைக்கு நடப்பது நாளைக்கு நடக்க ஆரம்பிக்கும். இவங்க எதிர்த்து நின்று இவ்வளோ ஜெயிக்கிறதுக்கு காரணமே அங்கே லோக்கலில் இருக்க மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருப்பார்கள்,
பார்ப்போம் சொல்லியிருப்பாங்க, என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு காலத்தில் செஞ்சிருப்பாங்க. நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தோழமை கட்சிகளுக்கிடையே ஒரு சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது. அதுதான் அவர் நீங்க சொன்னதான் சிஎம் குறிப்பிடுறாரு, அந்த அச்சம் அவருக்கும் இருக்குது. எந்த தோழமை உணர்வு நமக்கு மக்கள் மனதில் நல்லெண்ணம் உருவாக்கியதோ அந்த தோழமை உணர்வை எந்த காலத்திலும் உரக்குலைத்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன்கிறாரு. அவருக்கு உள்ளபடியே அவருடைய வார்த்தைகள் அந்த பதட்டம், இவங்களுடைய செயல்பாடுகளினால் ஏற்பட்ட கோபம், குற்ற உணர்ச்சி வெளிப்படுவதாக நல்லவராக இருந்து எந்த எல்லாம் அந்த கட்சியே இருக்கணும், கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய சிக்கல், அதை எவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நம்ம வந்து பேசலாம். இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி, மிகப்பெரிய மாநகராட்சி, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக முதல் முதலாக ஒரு தலித் சகோதரி பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அப்போ ஒரு தலித் பெண், பட்டதாரி பெண், இதை மூணு விதமாக பாலின அடிப்படையில் பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அப்போ ஒரு பெண். சாதி அடிப்படையில் தலித் ஒடுக்கப்படுகிறார்கள், அப்போ ஒரு தலித் பெண். சென்னையிலே பார்த்தீங்கன்னா வடசென்னையினாலே அது ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட பகுதியாகவே பார்க்கப்படும், திரைப்படங்களையும் அப்படி தான் காட்டப்படும். அப்போ அந்த வடசென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண், இப்படியான விளிம்பிலும் 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 என்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாராட்டு இருக்கிறது. இதே தான் தாம்பரத்துக்கு சொல்லப்பட்டுச்சு. தாம்பரத்தில் மேயர் வந்து அவங்க அப்பா கல் உடைக்கிறாருன்னு, கோயம்புத்தூரில் அவங்க வாடகை வீட்டிலமாக இருக்கிறாங்க, அவங்க கணவர் வந்து சேவை மேய நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி, கும்பகோணத்தில் அவர் ஆட்டோ ஓட்டுறவர் ஆட்டோ. இப்படி புதிய நபர்களுக்கு இன்றைக்கு பதவி கொடுக்கப்படுகிறது, அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வருகிறார்கள் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுரேஷ்கிரண்? உறுதியாக இதெல்லாம் ஒரு முற்போக்கு சிந்தனை தான், அதில் மாற்றம் இல்லை. அதை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லு, கண்ணதாசன் வேணால் தப்பாக நினச்சிக்கலாம், சுரேஷ்கிரண் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி நல்ல விஷயத்தை பாராட்டினா தான் சொல்கிறேன். பொதுத்தலைவராக முயற்சிக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை தைரியமாக சொல்லிட்டோம். ரொம்ப நாள் கழித்து இந்த பொதுத்தலைவர், நாங்கள் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, கலைஞரை விட ஒரு டஃப்பானாலுன்னு சொல்லி பொதுத்தலைவராக முயற்சி எடுக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ஒரு தான் திமுகக்காரன் பிராண்ட் வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களில் என்னையோ தமிழ்மணியனையோ குற்றம் சொல்கிறோன்னு வந்து கண்ணதாசனை ஃபீல் பண்ணால் தப்பான விஷயம். குறையை கட்டாயம் சொல்லி தான் ஆகணும், அந்த குறையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அவரே எதிர்பார்க்காம நடந்ததான் இன்றைக்கி நடந்த செயல்பாடு. அவர் இவ்வளவு மோசமாக இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. கண்ணதாசனை சொன்ன ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா, நேற்று தான் எங்களுக்கு வெளியீடு. அப்போ வெளியீடு வரும் பொழுது அடுத்து வந்து அந்த மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கரெக்ட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரிப்போர்ட் நைட்டுக்குள்ளே வாங்கி எல்லாமே சரி பண்ணி எங்கே அதிருப்தி இருக்கோ, ஏன்னா பெரிய கலப்பணியில் இருப்பவர்கள், சின்ன கலப்பணி கிடையாது. பிளான் பண்ணி கோயம்புத்தூரை காலி பண்ணிங்கல்ல, இவ்வளோ பிளான் பண்ண உங்களுக்கு வந்து அது தெரியாது அவங்களுக்கு? அப்போ வந்து எங்களுக்கு தெரியாது இப்படி நடந்துருச்சு, யதார்த்தமாக நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து களத்தில் நிற்பவர்களுக்கு ஏமாற்றம் சார், இது வந்து சொல்லவே முடியாது. கட்டாயம் அண்ணன் போலீஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் சொன்னாரு, கட்சிக்காரன் கிளியராக சொல்லியிருக்கான் இந்த மாதிரி லாபி பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னது ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னது நடந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கூட்டணி கட்சி எதிர்கட்சி வரைக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் நடக்க போகுதுன்னு. அப்போ முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வெளியே திருமாவளவனை ஆரம்பிச்சோன்னே இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு கேள்வி தான் எனக்கு தெரிஞ்சு, கூட்டணி கட்சிகளுக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன் நான் அந்த சஸ்பெக்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, கூட்டணி கட்சியை சேர்ந்த யாரும் கூட ஒருவேளை நேற்று இப்படி ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா நேற்றே இது அரசல் புரசலாக முதல்ல இன்னொன்று, இந்த நீங்கள் சொன்ன உளவுத்துறை போலீஸ் கட்சிக்காரர்கள் வரிசையில் மீடியாவை நீங்கள் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியாவுக்கும் தகவல் எங்கிருந்தோ நிச்சயமாக வந்துடும். ஸோ மீடியாவுக்கும் யாருக்குமே இந்த தகவல் வந்து வரல, கூட்டணி கட்சிக்காரர்களுக்குமே யாருக்கும் தகவல் வரல. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோடும் முக்கிய பத்திரிகையாளர்கள் வந்து பேசிகிட்டு தான் இருப்பாங்க, தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். காலையில் தான் திடீர் திடீர்னு அதிர்ச்சி, என்ன உடறதான் உடையதான் அந்த மாதிரி. நீங்கள் இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, திமுக வேட்பாளர்களுக்கு எதிராகவே போட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதை எங்கே வைப்பீங்க? இப்போ நீங்கள் இது வந்து கூட்டணிங்க, திமுகவே ஒரு வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அப்போ இன்னொரு வேட்பாளர் அப்படின்னு சொன்னால், உள்ளூரில் அவர் வந்து வலிமையாக இருந்திருப்பார், தேர்தலுக்கான செலவுகளை ஒரு வேலை செய்திருப்பார், பல காலம் உழைத்திருப்பார், அந்த இடத்துல அவர் அதை நோக்கி நகரக்கூடும், அந்த சிக்கல் இருந்திருக்கும் கண்ணாசம் சுட்டி காட்டின மாதிரி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை இன்றைக்கி கட்சி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க, இதன் பிறகு அவங்க ஸ்மூத்தாக எவ்வளோ தூரம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஸ்மூத்தாக போகிறது கஷ்டம் தான். என்ன காரணம்னா, நீங்கள் வந்து மைனாரிட்டி இருக்க இடத்துல மெஜாரிட்டி இருக்க வந்து எப்பயுமே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் இப்படி ஒரு முரண்பாடு வந்த பிறகு சரியாகி போவது ரொம்ப கஷ்டம். இவங்க எந்த அளவுக்கு செஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க, திமுக எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இதை ஸ்டாலினே இவ்வளவு மைனஸ் ஆகுமான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய பப்ளிக்கில் கண்டனமாகவோ பிரச்சனையாகவோ எல்லா கட்சியும் பேசுவாங்கன்னோ நினைக்கல அவர். இதை தனிப்பட்ட முறையில் உறவாகவே பேசி சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கலாம். இன்னொன்று, மாவட்ட செயலாளர் தைரியமாக சொல்லியிருக்கலாம், நீங்கள் விடுங்க, இப்போ இந்த சுயேட்சையை ஜெயிச்சு வந்தோம், நாங்கள் சரி பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி சரி பண்ணிக்கிடுவோம்னு சொன்னாங்க. இந்த வட்டம் தலைவர்களும் முட்டிட்டாங்க, முட்டி இவர்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா, சட்டம் பண்ணுற மாதிரி நாடாளுமன்ற மாதிரி ஒரு பொதுத்தலைவராக அவர் எதிர்பார்த்துட்டாங்க.
அவரோட நடவடிக்கை அப்படி தான் காமிச்சாங்க. அம்மா உணவு மூட மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனால் அம்மா உணவு ஃபண்டு ஃபண்டு தரமாட்டாங்க. அப்போ அப்போ எப்படி மூடாமல் இருப்பாங்க? இதை கண்ணதாசனை நான் சொன்னால் என்ன சொல்லுவார், சுரேஷுக்கு ஒன்றும் தெரியாதுபாரு, அந்த கூட எனக்கு ஒன்றும் தெரியாது, அது உண்மையான விஷயத்தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் நினைக்கிறது வேறு, கட்சி செயல்பாடு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவர் நினைக்கிற தலைமையை உருவாக்கக்கூடிய கட்சியாக மாற வேண்டும். அதை அவர் மொதல் தொண்டர்களுடைய அதை கொண்டு வரணும். நீங்கள் வந்து மென்டலி ஹேபிட் ஆகணுங்க. கலைஞர் பீரியட், ஸ்டாலின் பீரியட், அவங்களே ரெண்டாக பிரிக்கிறாங்க திமுக காரவங்க. அப்போ ஸ்டாலின் பீரியடுக்கு அவங்க ரெகுலரைஸ் பண்ண இன்னும் செட் ஆகலையோன்னு நினைக்கிறோம். அது போக பத்தாண்டு ஆட்சி, பத்தாண்டு பெரும் பசி இவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பதவிக்கு வந்தே ஆகணும். அவங்க சொல்லுவாங்க, அவர் ஸ்டாலின் வந்துட்டார்ல அப்போ நாங்கள் வரக்கூடாதான்னு கேட்பாங்க. அவர் முதல்வராக இருந்தால் நாங்கள் போராடணும், அப்போ இங்கே நான் தலைவராக இருந்தால் நாங்கள் போராடுவோம்னு கேட்பாங்க. இதெல்லாம் உரிமையியல். அப்போ நீங்கள் முதவே இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி பேசி டயலாக் பண்ணிடுறது. எஸ் எஸ் நான் இல்லை, நான் இந்த சுற்றையுமே சுரேஷ்கண்ணன் உங்ககிட்டேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இப்போ நீங்கள் நான் அந்த தொடக்க கூட்டத்தில் அந்த கேள்வி கேட்டேன். நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் அமமுகவும் தலைமையில் வந்து எங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, சேர்த்துக்க மாட்டோம்னு பேசிட்டு இருந்தாங்க. பட்டு கீழே அதிமுகவும் அமமுகவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அமமுக அதிமுக ஆதரவு, அதிமுக அமமுக ஆதரவு. அப்போ உள்ளாட்சி தேர்தலுங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது அதில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதுதான் முக்கியம் அப்படித்தானே பார்க்கணும் அப்படிங்கிற வாதத்துக்கு கண்ணாசன் வந்தார். ஒன்று, இன்னொன்று, இந்த கூட்டணியை எந்த இடத்துலையும் இழப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல், அதை நோக்கி நகர்த்துவதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவருடைய விருப்பம் எவ்வளவு தூரம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீளும் வெற்றி பெறும் என்று நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் நம்புகிறீங்க? உறுதியாக இதுக்கும் கண்ணதாசன் பேசுறது சரியில்லைன்னு சொல்ல போறாரு. அதனால தெளிவாகவே நீங்க முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க. அண்ணன் வந்து எதை சொன்னாலும் வீடியோ போடும்போது ஒரு டிஸ்க்ளைமர் போடுவோம், அந்த மாதிரி நீங்க போட்டுறீங்க. இது கூட்டணியில் விரிசல் விடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். என்ன காரணம்னா, இது சரியா முடிவெடுத்து சரியா செயல்படுத்தவில்லை என்றால் கூட்டணி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இனிமேல் பிஜேபியோட ஏடிஎம்கே சேருவாங்களான்னு தெரியாது. ஏடிஎம்கே இப்போ தனியாக நின்றுட்டாங்க அப்படின்னா மட்டுமே இந்த கூட்டணியில் பல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதை ஏடிஎம்கேயும் சிந்திப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய கணிப்பாக விருப்பமா? கணிப்பும் இருக்கலாம், விருப்பமாகவும் உங்களுடைய விருப்பமும் ரெண்டுமே வச்சு ரெண்டுமே வச்சுக்கலாம். எப்பயுமே விருப்பம்னு சொல்லிட்டீங்கன்னா கண்ணதாசன் வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். இல்லை, விருப்பம் கணிப்பு எல்லாமே நடக்கும். ஏன்னா இவங்களோட சூழ்நிலை ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிறனாலவே பல கூட்டணி கட்சிகள் அவங்களோட சேர முடியாமல் தனியாக இவங்களோட எந்த ஆர்குமெண்ட்டும் இவங்கள்ட்ட பண்ண முடியல. திமுகவில் வந்து எங்களுக்கு வேணும்னு திருமாவனே தான் வெளியே வந்தோன்னு முதல் சொன்னார். நான் வந்து ஒரு கான்செப்டுக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோன்னார். அப்போ விட்டு கொடுத்தவர்களுக்கே இவங்க சரியாக செஞ்சு கொடுக்க முடியல. அப்போ இவங்களுக்கு அதிருப்தி வரத்தான் செய்யும். அந்த அதிருப்தி இன்றைக்கி நடந்த மாதிரி ஏடிஎம்கே திருப்பி நாடாளுமன்றத்தில் நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க, மிக அருமையான தேர்தலாக இருக்கும். களம் மாறும், எல்லா காட்சியும் மாறும். இதை கடைசியாக என்ன சொன்னால், இது ஒன்றே ஒன்று ஒன்றே முடியும், எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் கொடுங்க. நான் வந்து திமுக செய்ய நீட்டு செய்ய முடியாத விஷயத்தை செய்தது அப்படிங்கிறதுக்கு வரையறை சொன்னாலும், பொங்கல் பரிசில் தவறு நடந்தது என்று சொன்னாலும், அதை குறையை நிறையை குறையாக சுட்டி காட்டுவதில் வல்லவர் என்று சொன்னால், அண்ணனின் மூத்த வழக்கறிஞர், எனக்கு மூத்தவர், அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததற்கு நன்றி. சரி, நான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 ஆண்டுகால அரசியலில் திரும்பி பாருங்கள். தமிழ்மணி சார்க்கெலாம் இன்னும் கூட நல்லா நினைவு இருக்கும். லெஃப்ட் எடுத்துக்கங்க, இடதுசாரிகள் 2 இடதுசாரிகள் எடுத்துக்கங்க, மதிமுக எடுத்துக்கங்க, விசிகா எடுத்துக்கங்க. அவருடைய பிரதிநிதித்துவம் என்னவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாட் ஒன்லி யூ, நான் உங்களை மீன் பண்ணல, வெளியிலிருந்து அவர்களுக்கு மரியாதை இல்லையா, இவர்களுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் வெளியில் இருந்த பொழுது அவருடைய பிரதிநிதித்துவம் கடந்த சட்டப்பேரவை தேர்தல் தான் முதல் முறையாக கடந்த 5 ஆண்டுகால சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாத சட்டப்பேரவையாக அமைந்தது அதான். ஏன்னா திமுக கூட்டணியோடு அவங்க இல்லை, அதற்கு முன்பு இருந்துச்சு. 3 பிசிகாவிற்கு வாய்ப்பே மறில்ல. அதற்கு முன்பு திமுகவோடு இருந்த பொழுது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதன் பிறகு அவர் பதவியை விலகிட்டு வெளியில் வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தார். ஆனால் இம்முறை நீங்கள் சொல்கிற அதே பிசிகா திமுக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி வந்து ஒரு துணை மேயர், 2 நகரமன்ற தலைவர், 3 பேரூராட்சி தலைவர், அதுக்கு மேலே வந்து பேரூராட்சி துணைத்தலைவர், இது இல்லாமல் 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 2 MPக்கள் பரவலாக. நீங்கள் பாமக இன்றைக்கி என்ன இடத்துல இருக்கிறாங்க? தேமுதிகவினுடைய நிலைமை இன்றைக்கி என்னவாக இருக்கிறது? அப்போது கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவில் கூட்டணி கட்சிகளும் என்ன செய்திருக்கிறார்கள்? அதை தான் சொன்னார். பெனிஃபிட்ஸ் எஸ் எங்களுக்கு எங்களுடைய வாக்கு சேர்த்து வச்சுன்னு இல்லை. இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த இடம் வந்திருக்குது, நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் இன்றைக்கி உள்ளே போயிருக்கிறாங்க. இந்த இடத்த சிந்திச்சு பார்க்கலையா? வைகோ இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியுது. இதையும் சேர்த்த நான் யோசிக்கணும். எதிர்கட்சிகள் இப்படி பிரிஞ்சிருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி இவங்க வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா
மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வித்தியாசம் நன்றாக தெரியும். உங்களுக்கு நீங்க ஒரு அறிவு கூர்மையானவர். 38 39 38 சட்டமன்றத்தில் நீங்க அப்படி வந்தா 200+ வந்திருக்கணும். வரலையே, மக்கள் மாத்தி சிந்திச்சிட்டாங்க. இங்க திமுக உடனடி அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் அது காரணம் என்ன தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவும் யாரோட இருந்தாங்க? அரசுக்கு எதிரான வாக்குகள் ஏதோ இடத்துல பிரிகின்ற பொழுது, அரசுக்கு எதிரான வாக்குகள் பிரிகின்ற பொழுது சட்டப்பேரவை தேர்தல் அப்ப நீங்க திருப்பி எல்லாரும் ஒருநிலைன்னு வைங்க. ஒருவேளை இன்னும் 200+ மேபி திமுக வந்திருக்கலாம். அரசுக்கு எதிராக தனித்தனியாக நின்ற ஏன்னா மக்கள் எல்லாம் கூட்டணி நின்ன போது அதிமுக திருப்பி வந்துச்சு இல்ல, அந்த கால்குலேஷன் தானே. சரி, ஓகே.